அன்பு நண்பர்களே, யூடியூப் வாடிக்கையாளர்களே, இப்பொழுது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் எவ்வாறு காலசர்ப்ப தோஷம் என்பது பொய்யாகி இருக்கிறது என்பதை விளக்க வந்திருக்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தார் இந்த ஜாதகரோட தந்தையார். அவர் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவருடைய சன் இவங்க, பிஎம் பிரசாத்ன்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோபால்சாமி நாயுடு ஸ்கூலில் 1992 ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கார். 1992 ஸ்டேட் ஃபஸ்ட்டு 10th கோபால்சாமி நாயுடு ஸ்கூலில் படித்தவர், பீலமேடு கோபால்சாமி நாயுடு ஸ்கூலில். அவர் பேர் பிஎம் பிரசாத். அதே மாதிரி 1994 ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய 12th 6th rank வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேலே கோவையில் புகழ்பெற்ற காலேஜில் வந்து பிஇ படித்து டிஸ்டிங்ஷனில் தேர்வாகி அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்கே போய் எம்எஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் 10 யூனிவர்சிட்டியில் ஒன்றில் எம்எஸ் பட்டம் பெற்றிருக்காரு. அதுபோக இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் தான் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார். நல்லா கவனிக்கணுங்க, இவருடைய வயசு, இவர் பிறந்தது வந்து 12/9/1977 22/16 இரவு கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 77 பிறந்து 87-12-15 வயசுலேயே என்ன ஆகிட்டாருங்க, 15 வயசுலேயே என்ன ஆகிட்டாருங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறமேலு 12th பாஸ் ஆகி பிஏ டிஸ்டிங்ஷன் முடித்து எம்எஸ் முடித்து இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. இந்த 12/9/1977 பிஎம் கோயம்புத்தூர். இவருக்கு ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2 குரு செவ்வாய், 3 சுக்கிரன், 4 சனி, புதன், சந்திரன், சூரியன், அவ்வளோதாங்க கோள்கள். அத்தனையுமே 2, 3, 4 இருக்குங்க உண்மை கோள்கள். இவருக்கு எந்த திசாபுத்தி நடந்தாலுமே இந்த அடிப்படையில் தாங்க நடக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ராகு கேதுவை போடணுங்க. இவருக்கு ராகு இங்கேங்க, கேது இங்கேங்க. இவங்க இந்த காலசர்ப்ப தோஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்களே ஜோதிடர்கள், அதில் பூரா பேருமே இவருக்கு வந்து பூரா கோள்களுமே இந்த ராகு கேதுகளுக்குள்ள தாங்க இருக்கு. லக்னம் முதற்கொண்டு 33 வயசுக்கு மேலே தான் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க எப்படி போனாலும் இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது எவ்வளவு தவறானதுங்கிறத இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். கொடுக்கக்கூடிய விடமான 6 பாவத்தில் கோள்கள் இல்லை, 8 கோள்கள் இல்லை, 12 கோள்கள் இல்லைங்க. ஆனால் இந்த உலகத்தில் சௌக்கியமாக வாழ வைக்கக்கூடிய இடங்களான இந்த 2 பாவம், 3 பாவம், 4 பாவத்தில் கோள்கள் இருக்குங்க. 5 ராகுங்க, 11 கேதுங்க. பிறக்கும்போது சுக்கர தசை 13 வருஷம், 7 மாதம், 3 நாளுங்க. அதுக்கப்புறம் மேலே 6 வருஷம் சூரிய தசை, 19-20 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். 30 வயசு வரைக்கும் சந்திர தசை, அப்புறம் 37 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, அப்புறம் மேலே ராகு தசை. ஜாதகத்தில் எங்கேயாவது கோளாறு இருக்கா பார்த்தீங்களாங்க, எவ்வளவு அற்புதமான ஜாதகம்ங்க. லக்னம் குரு செவ்வாய் 2 தனஸ்தானத்தில், 3 சுக்கரன், 4 இத்தனை கோள்களுங்க. அப்படிங்கிறப்ப இவர் படிப்பார், இவர் சௌக்கியமாக இருப்பார், இவர் நல்லா வாழ்வாருன்னு தானேங்க ஜோதிட சாத்திரத்திலே நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் எப்படிங்க இவருக்கு காலசர்ப்ப தோஷமெல்லாம் வேலை செய்யும் சொல்லி சொல்லி ஏமாத்துறது, தப்பு இல்லையாங்க. இந்த மாதிரி தாங்க எப்பயுமேங்க இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது என்றைக்குமே பொய்யுதாங்க, அப்படி ஒரு தோஷமே கிடையாதுங்க. ஏங்க ராகுகேதுகளுக்குள்ள கோள்கள் இருந்தாலும் அடிபட்டு போகும்னு சொல்லி எந்த யாருங்க சொன்னது? ஏங்க என்னங்க அநியாயமாக இருக்குது, என்னங்க இது? என்னமோ இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பராசர முறைப்படி சொல்கிறோம், பராசர முறைப்படி. எங்கங்க இந்த பராசர ஓராசாத்திரால எங்கங்க சொல்லியிருக்காங்க காலசர்ப்ப தோஷம்னு ஒரு தோஷத்தை? அப்படி ஒன்று இல்லவே இல்லையங்க.
இந்த ஜோதிடர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜோதிட சிகாமணிகள் நம்மளை ஏமாத்திக்கிட்டு கால சர்ப்ப தோஷம். அதனால நீங்க காலவஸ்திக்கு போயிட்டு வந்தா தான் எல்லாம் நடக்காது. பொய் இல்லையாங்க, உலகமாக பொய்யுங்க. அது கால சர்ப்ப தோஷத்துக்கு காலகஸ்தியில போய் வேறு எங்க உலகத்திலேயே எங்க கோள்கள் ராகு கேதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானாங்க, மட்டும் தானாங்க கோள்கள். என்னங்க இது உலகமாக அநியாயமா இருக்குங்க. இவங்க பாட்டுக்கு இல்லாத தோஷத்தை எல்லாம் ஒன்னு உருவாக்கி தயவு செய்த அன்பு நண்பர்களே, இதோ காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்திருக்கார் அவர்கள் சொல்லுவது போல். ஆனால் இவர் எல்லா வகையிலையுமே பெரிய அமைப்பா வாங்கியிருக்கார். இன்னொன்றே உங்களுக்கு கூறுகிறேன், இவர் 10th ஸ்டேட் போஸ்ட் 92 வாங்கின பின்னாடி இன்னும் யாரும் வாங்கலைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. பட் அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், ஆனால் அந்த ஸ்கூலில் வாங்கியிருக்காரு, அது ஒரு பெருமை சேர்க்கிறாரு, அதையும் சொல்ல சொன்னார். பார்த்துக்கோங்க, காரசெல்ப தோஷம் இங்கே வேலையே செய்யலை. ஹலோ, கோள்கள் எப்பயுமே பாவகத்தில் இருந்துதாங்க வேலை செய்ய. எங்க ராகு கேதுகளுக்குள்ள கோள்கள் எல்லாம் நின்றுச்சு உடனே கோள்கள் எல்லாம் கெட்டு போயிருன்னு சொல்றது உலகமாக பொய்யுங்க. ராகு பாம்பு போய் பிடிக்கும், கேது பாம்பு போய் பிடிக்கும், பாம்பை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருங்க. ஜகாத்தால பாம்பு வந்து பிளாக் ஸ்னேக், நம்ம கோபுரான்றோம்ல கிங் கோபுரம், அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல் மீனா. நாங்க இது இந்தோனேஷியா ஜகாத்தால விடுங்க, நமக்கு எதுக்குங்க அந்த கதை வேணாங்க. காலசர்ப்ப தோஷம்ங்கிறது பொய்யுங்க. இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் உங்களுக்கு கொடுப்பேங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேங்க, என்னால முடியல, கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன். நிச்சயமாக நிறைய பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்ப்பேன். பாருங்க, காலசர்ப்ப தோஷ ஜாதகம் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்திருக்குது. நல்ல நிலையில இருக்கார், நல்ல பொசிஷன்ல இருக்கார், நல்லா இருக்கார். உலகம் போற்றக்கூடிய அடிப்படையில நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நல்லா இருக்கு ஜாதகம். சுகவாசியாக சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காருங்க. இவ்வளவுதாங்க, தயவு செய்து காலசர்ப்ப தேசம் என்று உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட இருந்து முதலில் விலகுங்கள். எனக்கு பாவக ரீதியாக எந்த திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டீர்கள், ஆனால் உங்கள் எதிர்கால பலன்கள் தீர்மானிக்கப்படும். காலசர்ப்ப தோஷத்தினால் திருமணத்தை தள்ளி வையுங்கள். அவருக்கு 33 வயதுக்கு மேல் தான் நல்லா இருக்கும் என்று சொல்ல கூற்றுகள் அனைத்துமே பொய் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.